பஸ்காவை ஆசரித்துவிட்டு கெட்சமனை தோட்டத்திற்கு போகிற வழியில் கெதுரோன் பள்ளத்தாக்கு வழியாக ஆண்டவராக இயேசு கடந்து போனார். இயேசு கிறிஸ்துவனுடைய கெட்சமனை ஜபத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் கெட்சமனை தோட்டத்திற்கு போவதற்கு முன்பதாகவே கெதுரோன் பள்ளத்தாக்கில் வைத்து இங்கே பாருங்க பிரதான ஆசாரிய ஜபத்தை ஜபிக்கிறாரு. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே கெதுரோன் பள்ளத்தாக்கில் வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜபித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேஷன் வீக்கிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடையதான பாடு மரணங்களை தியானிக்க, ஆமேன், அவருடையதான அன்பை ருசி பார்க்க ஆண்டவராக தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாளிலும் இன்னும் கடந்த ஆமேன் வருடங்களிலெல்லாம் அநேக தலைப்புகளில் கர்த்தருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசையாக இருந்தால் லிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் கூட பார்த்து மகிழ அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹோலி தேர்ஸ்டே அல்லது பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரிய ஜபத்தை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். த ஹை பிரீஸ்ட் ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ். இது எப்பொழுது நடந்தது? பஸ்காவை ஆசரித்துவிட்டு கெட்சமனை தோட்டத்திற்கு போகிற வழியில் கெதுரோன் பள்ளத்தாக்கு வழியாக ஆண்டவராக இயேசு கடந்து போனார். அந்த நேரத்தில் ஏறெடுத்த ஒரு ஜபமாக இது இருக்கிறது என்று கணிக்கப்படுகிறது. காரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இவ்விடத்தை விட்டு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எழுந்திருந்து பிரயாணப்படுகிறதை குறித்து வாசிக்க முடியும். ஆமே 18 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் கெதுரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் கடந்து போனார். அதாவது கெட்சமனை தோட்டத்துக்கு அவர் கடந்து போகிறார். அப்படின்னா 15, 16, 17 இந்த அதிகாரங்கள் என்று சொல்லுவது, ஆமேன், பஸ்காவை ஆசரித்து மேல் வீட்டிலிருந்து கெட்சமனைக்கு போகிற வழி கெதுரோன் பள்ளத்தாக்கில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கிறது. அதில் ஆமீன் இயேசு கிறிஸ்துவ 16 அதிகாரத்திலையும் 15 அதிகாரத்திலையும், அதாவது யோவான் 15, 16 அதிகாரங்களில் சொன்ன காரியங்களை நாம் ஏற்கனவே கடந்த ஆமீன் தேவ செய்தியில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த 17 அதிகாரத்தை மட்டுமே நாம் தியானிக்க போகிறோம். ஆமீன் காஸ்பல் அகார்டிங் டு ஜான் ஆமீன் சாப்டர் நம்பர் 17 ஆமீன் 17 அதிகாரத்தை மட்டுமே நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் த ஹை பிரீஸ்ட் ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் பிரதான ஆசாரிய ஜபத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அது என்ன பிரதான ஆசாரிய ஜபம்? இயேசுவினுடைய அநேக ஜபத்தை நாம் பார்த்திருக்கிறோம், ஆமென், வாசித்திருக்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ப்ரேயர். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால், ஆமே, இந்த கெதுரோன் பள்ளத்தாக்கில் வைத்து ஆண்டவராகிய தேவன் இந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது, ஆமீன், எதற்காக இந்த ஜபத்தை அவர் ஏறெடுத்தார் என்று சொல்லும் போது நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழும். ஹல்லேலூயா. 3 முக்கியமான காரியங்களுக்காக ஆண்டவர் இங்கு ஜபித்திருக்கிறார். அதுல ஒன்று மிக மிக முக்கியமானது, நம்மோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் இது பிரதான ஆசாரிய ஜபம் என்று அழைக்கப்படுகிறது? இயேசு நம்முடைய பிரதான ஆசாரியன் அல்லவா? ஆமீன். எபிரேயர் 4 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 5 அதிகாரம் 10 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆமே, அவர் நம்முடைய பிரதான ஆசாரியன், ஜீசஸ் கிறைஸ்ட் இஸ் அவர் ஹை பிரீஸ்ட் என்று விளக்கமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 3 முக்கியமான பகுதிகள் இந்த 17 அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமீன். இதை நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஜீசஸ் பிரேட் ஃபார் ஹிம்செல்ஃப். இயேசு தமக்காக ஜபித்தார். 17 அதிகாரம் 1-5 வசனங்களும், 1-5 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கும் போது நாம் அதை குறித்து கண்டுகொள்ள முடிகிறது. ஆமீன். அதை சுருக்கமாக சொல்லணும்னா, இயேசுவானவர் பிதாவையும் பிதாவானவர் தம்மையும் மகிமைப்படுத்தும்படி அவர் ஜபிக்கிறார். 2 வசனம் இப்படி சொல்லுகிறது அல்லவா? அதனுடையதான 2 பகுதியில் அவர் சொல்லுகிறார், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். For the glorify your son that your son also may glorify you. ஆமேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, அதாவது இயேசு பிதாவையும் பிதா இயேசுவையும் மகிமைப்படுத்தும்படியாக அவர் ஜபிக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிரியையின் மூலமாக, தம்முடைய ஊழியத்தின் மூலம் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். என் 4 வசனம் கூட சொல்லுகிறது அல்லவா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றார். எப்படி?
நான் செய்யும் படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அதாவது நீர் எனக்கு கொடுத்த டாஸ்கை செய்து முடித்ததின் மூலமாக நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். இன்னும் அல்டிமேட் குளோரிஃபிகேஷன் சொல்றது, அதாவது ஆண்டவராக இயேசு பிதாவை மகிமைப்படுத்துவது சிலுவை மரணம், அவ்வளவுதான். சிலுவையில் மரிக்கும் போது சிலுவை மரணம் பாடுகள் மிகுந்தது, வேதனை உள்ளது, நமக்கு அது ரட்சிப்பை கொடுக்கிறது, பிதாவை அது மகிமைப்படுத்துகிறது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு வந்ததே சிலுவையில் மரிப்பதற்காக அல்லவா? இயேசு சிலுவையின் மறிப்பதன் மூலமாக பிதாவாம் தேவனை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தான் வந்த வேலையை செய்து முடித்து கர்த்தராகிய தேவனுக்கு, ஆமீன், ஆண்டவராகிய பிதாவாம் தேவனுக்கு அவர் மகிமை செலுத்துகிறார். ஆகவே அவர் சொல்றாரு, நான் என்னுடைய கிரியின் மூலம் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், சிலுவை மரணத்தின் மூலமாகவும் உம்மை மகிமைப்படுத்துவேன். ஆக நான் என்னென்ன செய்கிறோனோ அவற்றின் மூலம் உம்மை மகிமைப்படுத்துவது போல நீர் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். எதற்கு மகிமைப்படுத்த வேண்டும்? அஞ்சாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வாசித்தாதான் நமக்கு முழுமையாக புரியும். ஆமே பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாவதற்கு முன்பதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனாக ஒன்றாயிருந்தனர். அபே, ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு மனுகுலத்தை மீட்பதற்கு மனிதனாக வந்தபடினால அவர் தேவ சாயலை, தேவனுக்கு சமமாக இருப்பதை வெறுத்து அவர் மனிதனாக வந்தார். அதை குறித்து ஐமீன் பிலிப்பி 2:7-8 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். ஹி எம்டிட் ஹிம்செல்ஃப், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமாக அவர் உலகத்தில் கடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் என்று சொல்லப்படுகிறதான அந்த பதவியையே துச்சமான நினைத்து அவர் ஒரு மனிதனாய் வந்திருக்கிறார். அந்த உலகத்தில் இருந்தபோது 100% தேவனாக இருந்தார், 100% மனிதனாக இருந்தார், அது மறுக்க முடியாத சத்தியம். ஆனால் தன்னைத்தானே வெறுத்து விட்டார். அப்படின்னா என்ன? அந்த பொசிஷன், இங்குதான் இருப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்காம நமக்காக என்ன செய்தார்? இறங்கி வந்தார். அதுதான் அவர் நமக்காக செய்கிற மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஆமே, நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக இங்கே வந்திருக்கிறேன், இனி சிலுவை மரணத்தின் மூலமாக கம்ப்ளீட் 100% மகிமைப்படுத்தி விடுவேன். அப்புறம் மறுபடியும் ஏற்கனவே செய்த ஒரு ஒப்பந்தம் போல, ஒப்பந்தம் உள்ள வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், அவ்வளவுதான், ஏற்கனவே நாம் திட்டமிட்டது போல, ஆமீன், அதற்கு பிறகு நீர் என்னை மறுபடியும் அந்த பொசிஷனுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். மனிதனாக இருக்கிறதான மறுபடியும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக இருக்க வேண்டும். ஆகவே அவர் தனக்காக ஜெபிக்கிறார், என்ன, நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், நீர் என்னை மகிமைப்படுத்து. எப்படி பிதாவோடு சரிசமமாக மகிமையோடு இருந்தாரோ அதே மகிமையானால மறுபடியும் என்னை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது அதே மகிமை இல்லை, கொஞ்சம் தாழ்ந்தவராக மனிதனாக அவர் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக அவர் வந்தார். ஆகவே மறுபடியும் என்னை மகிமைப்படுத்தும். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுத்தினாரா? எஸ், அதுவும் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து எப்படி சிலுவை மரணத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினாரோ அப்படி பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். பிலிப்பியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியில் கொண்டிருந்த அந்த மகிமை, இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அதன்படியாக அதே மகிமையினால் ஆண்டவராகிய தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் 2வது வசனத்தில் சொன்னார், பிதாவே வேளை வந்தது. பல நேரங்களில் ஆண்டவர் வேளை வந்ததாக குறிப்பிடவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது வேளை வந்தது அப்படின்னா சிலுவை மரணத்துக்குரிய வேளை வந்தது. உம்மை மகிமைப்படுத்த போகிறேன், நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று தனக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். ஆனால் இந்த பிரதான ஆசாரிய ஜெபத்தினுடைய 2வது பகுதிக்குள்ளாக இப்பொழுது நான் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். அதாவது 2வதாக ஆண்டவர் இன்னொரு குரூப்புக்காக ஜெபிக்கிறார். யாருக்காக? ஜீசஸ் prayed for his disciples. இயேசு தமது சீஷருக்காக ஜெபித்தார். 6-19 வரை உள்ள வசனங்கள், இந்த 17th chapter verse number 6-19 நாம் அந்த பகுதியை வாசிக்க முடிகிறது. கொஞ்ச நேரத்தை தான் அவர் தமக்காக ஜபித்தார், இப்பொழுது அவர் தம்முடையதான சீடர்களுக்காக ஜபிக்க போகிறார். எதற்காக? சீடர்கள் இனி ஆமீன் வேதனைப்பட போகிறார்கள், உபத்திரவப்படுத்தப்பட போகிறார்கள், அவர்களுக்கு பாடுகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே அதன் மத்தியில் அவர்கள் உறுதியாய் நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு அவர்களுக்காக ஜபிக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது. 6வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன், உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த சீடர்களுக்கு உம்முடைய வசனத்தை நான் கை ஆமீன்
கற்றுக் கொடுத்திருக்கிறேன். 8வது வசனம் சொல்லுகிறது, உமது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன், ஹல்லேலூயா. அப்படின்னா உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து வந்தேன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 9வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அவர் அப்படி வேண்டிக் கொள்ளுகிறார்? 11வது வசனத்தில் அதனுடைய ரீசன் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நான் உலகத்தில் இருக்க மாட்டேன், நான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழும்பி பரலோகத்தில் வாசம் செய்ய போகிறேன். ஆகவே இப்பொழுதே நான் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதற்காக எல்லாம் ஜெபிக்கிறார்? சீடர்களுக்காக. அதுவும் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நம்மை போல் ஒன்றா இருக்க வேண்டும். தே மஸ்ட் பி ஒன் இன் யூனிட்டி. ஹல்லேலூயா. அதாவது அவர்கள் ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவன் ஒன்றா இருக்கிறார்களோ, அதை தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறார். நம்மை போல அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஆழமான ஒரு ஜபமாக இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஹார்ட் டிசையர், அவருடைய இருதய விருப்பம் என்ன தெரியுமா? சீடர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது. ஒன்றாக இருந்தார்களா? நிச்சயமாக இருந்தார்கள். அப்போ சில 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் அல்லவா, அவர்கள் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபத்தின்படி அவர்கள் ஒரு மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். வேதனைகள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது ஒன்றாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய கெட்சமனி ஜபத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால் அப்படின்னு எல்லாம் ஜபிக்கிறாரு. ஆனால் கெட்சமனை தோட்டத்திற்கு போவதற்கு முன்பதாகவே கிதரோன் பள்ளத்தாக்கில் வைத்து இங்கே பாருங்கள், பிரதான ஆசாரிய ஜபத்தை ஜபிக்கிறாரு. தனக்காக கொஞ்சமாக ஷார்ட்டாக ஜபிச்சு முடிச்சுட்டு தன்னுடைய சீடர்களுக்காக ஜபிக்கிறார். அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அது மட்டுமா, இன்னொரு ரீசன் இருக்கிறது, அவர்கள் தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். 15வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு இப்படி சொல்லுகிறார், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின் என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பல நேரங்களில் நாம ஜெபம் பண்ணுவோம், கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது, ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து என்னை எடுத்துரும். ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாரு? உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் ஜெபிக்க மாட்டேன். அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கணும், அவர்களுக்கு வைத்த கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் தீமைகள் வரும், உலகத்தில் இருக்கும்போது உபத்திரவங்கள் வரும், அதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாக ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணுகிறார்? ஜெபிக்கிறார். அப்பொழுது அவர் மென்ஷன் பண்ணுகிற ஒரு காரியம் இருக்கிறது. 12வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு இப்படி சொல்லுகிறார், ஆமென், நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். அதாவது சீடர்கள் அவர் என்ன செய்தாராம்? காத்து கொண்டார். அங்க சொல்றாரு, ஆமே நீர் எனக்கு தந்தவைகளை காத்து கொண்டேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டீன். மகன் கெட்டுப்பான் போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகல. நான் அவர்களை முடிஞ்ச அளவு பாதுகாத்தேன். ஆனால் வசனம் நிறைவேறும்படியாக கேட்டின் மகன் யூதாஸ் மட்டும்தான் கெட்டு போனா, மற்ற எல்லாரும் என்னோடு கூட இருக்கிறார்கள். ஆகவே இனி நீர்தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி அல்ல, இவ்வுலகத்திலேயே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதய விருப்பமாக இருக்கிறது. ஒன்று, அவர்கள் ஒன்றாக இருக்கும்படி ஜெபிக்கிறார். ரெண்டு, தீமையிலிருந்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறாரு. மூணாவதாக, கடைசியாக 17வது வசனத்தில் எதற்காக ஜெபிக்கிறாருன்னா, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறாரு. ஐ மீன், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும்முடைய வசனமே சத்தியம். அப்படின்னா வசனம் என்று சொல்லுகிற சத்திய வசனத்தினால் அவர்கள் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஹல்லேலூயா, நான் வசனத்தை வாசிக்க 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 ஹல்லேலூயா நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம், சுத்தம் உள்ளவர்களாய் மாறுவோம். இதை குறித்து அநேக உதாரணங்களை நான் ஏற்கனவே பழைய ஆமீன் தேவ செய்திகளிலெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்காக ஜெபித்தார் என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஜீசஸ் ப்ரேட் ஃபார் ஆல் பிலீவர்ஸ். இயேசு எல்லா விசுவாசிகளுக்காகவும் ஜெபித்தார், நமக்காகவும் அவர் ஜெபித்திருக்கிறார். 17வது அதிகாரம் 20 முதல் 26 வரை உள்ள வசனங்கள்ல அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேர்ஸ் நம்பர் 22-26. ஹல்லேலூயா. அங்கே இந்த வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன? இயேசு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், அதாவது இந்த சீடர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், இவர்களுக்காக ஜெபிப்பதும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இவர்கள் போய் சுவிசேஷம் சொல்லி அப்போ என்னை விசுவாசிப்பாங்க ஒரு கூட்டம் பாருங்க, அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். சுருக்கமாக சொன்னால், சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே கிதரோன் பள்ளத்தாக்கு
கரங்களை வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாம். இன்றைக்கு அநேகர் எனக்காக ஜெபிங்க ஜெபிங்க சொல்லி அநேக பாமே தலைவர்களிடத்திலையும் போதகர்களிடத்திலையும் மண்டியிட்டு கிடப்பதை நான் பார்க்கிறேன். அல்லது லெட்டர் போடுவாங்க, எனக்காக ஜெபிங்க எனக்காக ஜெபிங்க. அப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து வெளியே வாருங்க. ஆண்டவராக இயேசு பிரதான ஆசாரியரே உங்களுக்காக ஜெபித்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஜபிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும். அதை விட முக்கியமாக இயேசு உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார், ஜபித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவராக இயேசு நமக்காக ஜபித்திருக்கிறார் என்பது ரொம்ப ஆச்சரியமான காரியம். எதுக்காக ஜபிச்சார்? சீடர்கள் ஒன்னா இருக்கணும், தீமையிலிருந்து பாதுகாக்கப்படணும், பரிசுத்தமாக இருக்கணும், இதற்காக ஜபிச்சார் இல்லையா? இது மாதிரி நமக்காக நம்மை குறித்து என்ன ரிக்வஸ்ட், என்ன குறிப்பை வைத்து ஜபித்திருக்கிறார் தெரியுமா? முக்கியமாக மூணு காரியங்களுக்காக அவர் ஜபிச்சிருக்கிறார். 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். அவர்கள் அதாவது வசனத்தை கேட்டு விசுவாசிக்க போகிற கூட்டத்தினர், அதாவது திருச்சபையினர், நாம் விசுவாசிகள் ஒன்றாக இருக்கணுமாம். அப்படினா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமைக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். பல்வேறு கலாச்சார மொழிகள் தேசத்தை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்களெல்லாம் எப்படி இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறாரு, நம்மை போலன்னு சொல்றாரு. 22-23 வசனங்களில் வாசிக்கும் போது நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன், நாம் எப்படி ஒன்றாய் இருக்கிறோமோ அப்படி சீடர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இனி வரப்போகிறதான விசுவாசிகளும் என்ன செய்யணும், ஒன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் ஒன்றாய் இருந்தார்களா? எஸ் ஒன்றாய் இருந்தார்கள். ஆமென். அப்போஸ்தலர் 2:46 வசனத்தில் வாசிக்கும் போது ரட்சிக்கப்பட்டதான விசுவாசிகள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் 4:32 வாசிக்கும் போது விசுவாசிகள் ஒரே இருதயம் ஒரே மனதும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, பிசாசு எப்பொழுதுமே இந்த ஒற்றுமையை என்ன செய்கிறான், பிரிக்கிறான். பிசாசு விசுவாசிகள் ஒன்றாக இருப்பதை விரும்புவதில்லை. ஆண்டவராக இயேசு விசுவாசிகள் ஒன்றாக இருப்பதை விரும்புகிறார். அவருடைய விருப்பம், அவருடைய கடைசி ஜபமே அதுவாக தான் இருந்திருக்கிறது, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இது பேஷன் வீக்குன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இயேசு இந்த நாட்களில் நமக்காக ஜபித்திருக்கிறார். என்ன தெரியுமா, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆக திருச்சபையாக இருக்கிற நாம் எல்லாரும் ஒன்றாக இருப்பது தான் அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. இரண்டாவதாக எதற்காக அவர் ஜபித்திருக்கிறார் தெரியுமா? 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆமே பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா டு பி வித் ஹிம், இயேசுவோடு கூட இருப்பதற்காக அவர் ஜபிக்கிறார். நாம் யாரோடு கூட இருக்க வேண்டுமாம், தேவனோடு இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். ஆமென். மார்க் 3:14 வாசிக்கிறோம், சீடர்களை அவர் தெரிந்து கொண்டதும் அதற்காக தான், கர்த்தரோடு கூட இருப்பதற்காக தான் தெரிந்து கொண்டார். நாம் ஒன்றாக இருந்தால் போதாது, விசுவாசிகள் ஒன்றாக இருக்க வேண்டும், அப்புறம் விசுவாசிகள் கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும். ஆமீன். அதனால தான் கடந்த செய்தியில் நாம் பார்த்தோம், ஆமீன், யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறாரு, ஆமீன், அபைடின் மீ, என்னில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் மட்டுமே கனி கொடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் வெட்டுண்டு நரக அக்கினியில் தள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக ஜபிக்கிற ஜபம், நாம் அவருக்குள்ளாக ஒன்றாக இருக்க வேண்டும், அவரில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 26வது வசனத்தினுடைய முதல் பாகம் இப்படி சொல்லுகிறது, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும். அப்படின்னா நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிதா எப்படி இயேசுவின் மேல் அன்பு வைத்தாரோ அதே அன்பு நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் ஜபித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒரு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜபித்திருக்கிறார். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும், நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரிய ஜபமாக இருக்கிறது. இதற்கு பிறகு அவர் கெட்சமனை தோட்டத்தில் வச்சு ஜபிச்சார். அல்லேலூயா. அவர் தனக்காக வேலை பல காரியங்களுக்காக ஜபித்திருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து வருகிற நாட்களில் நாம் தியானிக்கலாம். ஆனால் இப்பொழுது அவருக்கு எதிரோன் பள்ளத்தாக்கில் வைத்து ஜபித்த ஜபம் மேலான ஜபம். தனக்காக அவர் ஜபித்தார், தன்னுடைய சீடர்களுக்காக ஜபித்தார், நமக்காக அவர் ஜபித்திருக்கிறார். நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆகவே யார் உங்களுக்காக ஜபித்தாலும் இல்லைன்னாலும் பிரச்சனையே இல்லை, என் இயேசு உங்களுக்காக ஜபித்திருக்கிறார். அல்லேலூயா. யார் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை மறந்து போனாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நன்றாக அறிவார். ஆகவே இந்த நாட்களிலே
உங்களுக்காக ஜெபிக்கிற உங்களை நேசிக்கிறதான ஒரு தேவனுடைய கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம். அன்புள்ள தேவனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பேஷன் வீக்கில் ஹல்லேலூயா, இந்த புனித ஆமி வியாழக்கிழமை நாங்கள் ஒருமித்து உம்முடைய பிரதான ஆசாரிய ஜெபத்தை கற்றுக்கொண்டோம். நீர் உமக்காக ஜெபித்தீர், சீடர்களுக்காக ஜெபித்தீர், எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும், நாங்கள் உம்மோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்றும், நாங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்க சுவாமி. அதை நாங்கள் அப்படியே நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களிலும் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தம் எங்களுக்காக ஜபித்த அந்த ஜபத்தை குறித்து தியானிக்க தியானிக்க எங்களுடைய உள்ளம் பொங்குகிறது ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உத்தம சாட்சியாய் நிலை நிற்க நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் நாளைக்கு உம்முடைய பாடு மரணங்களை குறித்து அதிகமாய் தியானிக்க நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்பமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.